தமிழக காவல்துறை இதை பற்றிலாம் கவலைப்படுறதே கிடையாது. தமிழக காவல்துறை இரண்டு விஷயங்களை பற்றி கவலைப்படுகிறது. ஒன்று, பிஜேபிக்காரன் எங்கெங்கெல்லாம் இருக்கான், பிஜேபிக்காரன் யாராவது ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறான், பிஜேபிக்காரன் யாராவது வந்து நியாயமான விஷயங்களை பேசுகிறான். நீங்கள் கூட நிறைய ட்ரோல்லாம் பண்ணுறீங்க, நியாயமாக அடுத்து உங்களுக்கு தான் தமிழக போலீஸ் வளைவீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா பண்றீங்க, ஆனா கண்டிப்பா வந்து அடுத்த டார்கெட் நீங்களா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன், நான் போன அந்த சேஷசமுத்திர கிராமத்துல அந்த அம்மா சொல்றாங்க, இப்ப நான் சொல்றேன், அந்த பையனோட அம்மா சொல்றாங்க, இவ்வளவு நடந்தும் இன்றைக்கு எங்களோட ஊர்ல கலாச்சாரம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. மரணங்களுக்கு பிறகு அன்னைக்கு வித்துருக்காங்க. நான் டெத்துக்கு போய் துக்கம் விசாரிக்கிற ஆறுதல் சொல்ற அன்னைக்கு கலாச்சாரம் வித்துருக்காங்க. நீங்க அதை மறைக்கிறதுக்கு வீட்டுல இருந்த பாக்கெட்டுன்னு கதை விடுறீங்க. நான் ஆச்சரியமா கேக்குறேன், ஏடா மனசாட்சியா இருக்கா, இன்னைக்கு மடா வித்தானுங்க, அது எப்படி? காவல்துறை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு இருப்பாங்களா சார்? இது விக்கிறதையா? இல்ல சார், சம்பவத்துக்கு பிறகு அந்த கிராமங்கள்லாம் காவல்துறையோட நேரடி கண்காணிப்புல ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிருக்க போது வித்திருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப ஷாக்கிங். உன்னிப்பா கவனிக்கவே இல்லை கிரண். சம்பவத்துக்கு பிறகு சொல்றேன், சம்பவத்துக்கு பிறகுதான் சொல்றேன். இன்னொரு விஷயம் கிரண், இந்த லாஜிக்கை நான் இப்போ பேசு தமிழா பேசல மட்டும் முதல்ல பேசுறேன்னு நினைக்காத. ஏற்கனவே ரெண்டு சேனல்ல பேசியிருக்கேன், ஆனால் ஒரு சேனல் அதை டெலிகாஸ்ட் பண்ணல, புரியுதா? அந்த அளவுக்கு யூடியூப் சேனல் வரைக்கும் அழுத்தம் போயிட்டு இருக்கு. புரிஞ்சு உங்க விஷயம், கலாச்சாரத்தை பற்றி பேசக்கூடாது என்று பேசக்கூடாதுன்னு பல சேனலுக்கு அழுத்தம் வந்துட்டு இருக்கு. பல சேனலால் பேச முடியல, எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. இது எவ்வளோ சீரியஸான விஷயம். நீ 1000 ரூபா பணத்துக்காக நீ திமுகவுக்கு நீ ஓட்டு போடுறேன்னா, உன் பையன் இந்த மாதிரி ஆயிட்டானா, 50 வருஷம் அவருடைய வாழ்க்கை என்ன ஆகும், நான் மக்கள்கிட்ட பேச வேணாமா? ஒரு தலைமுறையே பாதிக்கக்கூடாது. ரெண்டு தலைமுறை காலி ஆயிடும், அடுத்த ரெண்டு தலைமுறைக்கு அப்புறம் வர்ற தலைமுறைகிட்ட ப்ரொடக்டிவிட்டி இருக்காது, தமிழனுடைய மனித வளம் போயிடும். செத்து போனவங்கள 6 பேர் லேடிஸ்பா. சீமான் பேசலப்பா, நான் தான் சொல்றேனே, தமிழ் தேசியம் என்பதே போலி. தமிழ் தேசியம் என்பது இங்க வந்து உண்மையே கிடையாது. தமிழும் தேசியமும் தான் நீங்க பேசப்படணும். நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், தமிழும் தேசியமும் பேசப்படணும். தமிழ் தேசியம் பேசப்படுறதுனால யாருக்கும் எந்த புண்ணியமும் கிடையாது. பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பாஜகவின் மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் இணைந்துள்ளார். அவருடைய வணக்கம் சார். வணக்கம் சார். அரசியல் கேள்விகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி, தமிழ்நாட்டில் பெரிதும் பேசப்படாத ஒரு செய்தி, வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த ஒரு தீவிரவாதியை தமிழ்நாட்டில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம் சார், கோயம்பேடு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தொடர்ச்சியாக பல வருடங்களாக சொல்லிட்டு வந்து தமிழ்நாட்டில் தீவிரவாதிகளுக்கு ஒரு சேஃப் ஹப்பாக மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிளாக இதெல்லாம் பார்க்க முடியாது. தமிழகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது சார்? தமிழகம் உறுதியாக அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது எல்லா விதத்திலையுமே. நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தற்கொலை தாக்குதல், தெய்வாதீனமாக வந்து அது மார்க்கெட்டில் வெடிக்காமல் கோயில் வாசலில் வெடிச்சிச்சு, அங்கே யாரும் இல்லை, அதனால் வந்து பல உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டது. ஆனால் அதே வந்து தமிழக முதலமைச்சர் சிலிண்டர் வெடிப்பு அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த தற்கொலைப்படை தீவிரவாத தாக்குதல், இந்த கோயம்புத்தூர் சம்பவம், அதற்கு பிறகாக விசாரணை செய்யும் பொழுது அவங்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரவாத அமைப்பு செயல்பட்டதை என்ஐஏ கண்டுபிடிச்சது. அதில் சம்மந்தப்பட்ட ஒருத்தரை கைது செய்யும் போது அவர்களுக்கு சத்தியமங்கலம் காட்டு பகுதியில் ஆயுத பயிற்சி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயம் செய்திகளில் வந்தது. அதை கூட யாரும் சீரியஸாக பேசலை. நான் அப்பயே சொன்னது ரொம்ப சீரியஸான விஷயம், தமிழகத்தை நாம் அமைதி பூங்கா நினச்சிட்ருக்கோம், ஆனால் வந்து சத்தியமங்கலம் காட்டு பகுதியில் இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு ஆயுத பயிற்சியே நடந்திருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கு விசாரணையில் தெரிய வருது. இது ரொம்ப சீரியஸான விஷயம் சொன்னேன். நீங்கள் பெங்களூரில் நடந்த ஒரு, ஆமாம், அந்த தாக்குதல் சம்மந்தப்பட்டவங்களும் தமிழகத்தில் இருக்கலாம். இன்றைக்கு மேற்கு வங்கம் சம்மந்தப்பட்ட ஒரு தீவிரவாதி அங்கே கைது செய்யப்படுறார். அவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இங்கே வந்து இவர் அல்கொய்தாவோட தொடர்புடையவர், இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறவர் அல்கொய்தாவோட தொடர்புடையவர். அல்கொய்தா டெரரிஸ்ட்டு கோயம்பேட்டில் கிராண்ட் டவர்னு ஒரு ஹோட்டலில் இஸ்திரி போட்டுட்ருக்கார். புரியுதுங்களா? இஸ்திரி போட்டுட்ருக்கார். அப்போது இவர் நம்ம இன்றைக்கி கைது பண்ணிட்டோம், பட் இந்த ராமிஃபிகேஷன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. தமிழக காவல்துறை இதை பற்றிலாம் கவலைப்படுறதே கிடையாது. தமிழக காவல்துறை இரண்டு விஷயங்களை பற்றி கவலைப்படுகிறது. ஒன்று, பிஜேபிக்காரன் எங்கெங்கெல்லாம் இருக்கான், பிஜேபிக்காரன் யாராவது ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறான், பிஜேபிக்காரன் யாராவது வந்து நியாயமான விஷயங்களை பேசுகிறான். நீங்கள் கூட நிறைய ட்ரோல்லாம் பண்ணுறீங்க, நியாயமாக அடுத்து உங்களுக்கு தான் தமிழக போலீஸ் வளைவீங்கன்னு நினைக்கிறேன். சார், நல்லா பண்ணுறீங்க, ஆனால் கண்டிப்பாக வந்து அடுத்த டார்கெட் நீங்களாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி யாரெல்லாம் வந்து நம்முடைய ஆட்சிக்கு எதிராக இருக்காங்களோ அவங்களெல்லாம் நம்ம டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறது தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் முழு நேர வேலையாக செயல்பட்டுருக்கு. இப்படிப்பட்ட ஒரு
மோசமான ஒருதலைபட்சமான கருத்து சுதந்திரத்தை காவு வாங்குகிற ஒரு அரசு ஒரு ஆட்சி தமிழகத்தில் இதுவரை நடத்ததில்லை. முத தடவை இவ்வளவு கேவலமான ஒரு காட்டாட்சியை தமிழகம் இதுவரை சந்தித்ததில்லை. எந்த எதிர்கருத்தும் வரக்கூடாது அப்படின்னு. அதே போல் பிஜேபிக்காரன் எங்கேயாவது கொடியாத்துனான்னா உடனே தமிழ்நாடு போலீஸ் வந்துடும். பிஜேபி கொடி எங்கேயாவது பறக்குது அப்படின்னு. நீங்கள் பாருங்கள், கள்ளச்சாராயத்திற்கு எதிராக தமிழகத்தில் எல்லா கட்சிகளும் ஆர்ப்பாட்டம் நடத்தியது. கள்ளக்குறிச்சியில் அதிமுக நடத்தியது, பாஜக நடத்தியது, தேமுதிக நடத்தியது, எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்த திமுக பிஜேபிக்கு தமிழகம் முழுதும் ஒரு இடத்துல கூட அனுமதி இல்லை. ஆர்ப்பாட்டம் நடத்துறது நாங்கள் மாவட்டம் எல்லா மாவட்டத்திலையும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் ஆரம்பிச்சிடணும். 66 இடங்களில் தமிழகத்தில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் ஆரம்பிச்சிடணும். எல்லா இடங்களிலும் தம்பி, இப்போ நாங்கள் ஒரு 200 பேர் 300 பேர் ஒரு இடத்துல கூடுறோன்னா எப்படி கூடுவோம்? அறிவிக்கணும். ஒரு 10 மணி நாங்கள் ஆர்ப்பாட்டம் டைம் சொல்கிறோன்னா 10 மணிக்கு ஒரு 10 பேர் வருவாங்க. 10 மணினா 11 மணி ஆகும் ஆரம்பிக்கிறதுக்கு. இதுதான் அரசியல் நடைமுறை. ஆமாம், சரியா? ஒரு 500 பேர் கூடணும்னா அடுத்து ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். கரெக்டாக நாங்கள் 10 மணி ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறோன்னா 8:30 போலீஸ் வந்து அங்கே தேவடு காத்து நின்றுட்டு இருக்காங்க. யார் வரக்கூடாதுன்ட்டா? யாராக வந்தால் ஒவ்வொருத்தரையும் அப்படியே அரெஸ்ட் பண்ணி போட்டுறாங்க. 4 பேர் வந்தால் 4 பேர் தூக்கி வேனில் ஏற்று, 10 பேர் வந்தால் 10 பேர் தூக்கி வேனில் ஏற்று. எடப்பாடி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு, எல்இடி டிஜிட்டல் போர்டெலாம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு, செமினார் மாதிரி நடத்துகிறாரு ஆர்ப்பாட்டத்தை. அதுக்கெலாம் அனுமதி கொடுக்குறாங்க. ஆனால் நாங்கள் எங்களுக்கு ஒரு இடத்துல கூட அனுமதி கொடுக்கலையே. ஏன் எங்களை பதறிட்டு போய் கைது பண்ணி நைட்டு 9:30-10 மணி வரைக்கும் நீங்கள் மண்டபத்தில் வச்சுருக்கீங்களே? ஏன் அதே மாதிரி மண்டப அரெஸ்ட்னா என்னென்னா 5 மணி வரைக்கும் வச்சுருப்பாங்க. இதுதான் உலக வழக்கம். ஆனால் பிஜேபினா மட்டும் நைட்டு 9 மணி 10 மணி. அதே மாதிரி நான்லாம் இப்போ இதில் செய்யாறில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்டத்தில் நான் வந்து அரெஸ்ட் ஆகும்போது பிரியாணி முதற்கொண்டு நாங்கள் தான் போலீஸ்க்கு போட்டோம். ஆமாம்ப்பா, நாங்கள் போட்டோம், கட்சிக்காரங்க நாங்கள் செலவு பண்ணி போட்டோம், அவங்க ஒன்றும் பண்ணல எங்களுக்கு. என்ன அது மாதிரி பண்ணுறாங்க? ஒரு 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 டீ காஃபி கொடுக்குறது இல்லை, எதுவுமே இல்லை, நாங்களே பண்ணிக்கிறோம் எல்லாத்தையும். இப்போ பிஜேபி மட்டும் ஏன் டார்கெட் பண்ணுறீங்க? மற்ற கட்சியெல்லாம் நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண விடுறீங்க, எங்களை மட்டும் பண்ண விட மாட்டீங்க. அப்போ திமுக பிஜேபியை பார்த்து பயப்படுது. இப்போ தமிழக காவல்துறைக்கு என்ன வேலைன்னா, எவனாவது ஃபேஸ்புக் ட்விட்டரில் ஏதாவது போடுறானா, பிஜேபியில் எங்கேயாவது கூடியாத்துறானு பார்க்குறது ஒரு வேலை. அப்புறம் எப்படி சார் அதிமுக அனுமதி கொடுக்குறாங்க பங்காளி? அது உண்மையாக நீங்கள் சொல்கிறது அவங்க உண்மை நிரூபிக்கிற மாதிரி இல்லை. ஆமாம், அதில் என்ன நிரூபிக்கிறது? நீங்கள் பங்காளி அப்போ திருவண்ணாமலையிலையும் கோயம்புத்தூர்லையுமே உனக்கு தெரிஞ்சிருக்கீங்கப்பா. திருவண்ணாமலையில் ஏவா வேலு அதிமுக ஓட்டு கேட்டார்ல. ஆமாம், தயவுசெய்து ரெண்டாவது இடம் நீங்கள் வந்துருங்க, வர விட்றாதீங்க. அஸ்வத்தாமன் ரெண்டாவது இடம் வர விட்றாதீங்க அப்படின்னு சொல்லி அதிமுக ஓட்டு கேட்டாரா? ஆமாம் கேட்டாரா? கேட்டார். கோயம்புத்தூர் என்ன பண்ணாங்க? எங்கள் தலைவர் ஜெயிச்சிடக்கூடாதுன்றதுக்காக ரெண்டு பேரும் கொலாபரேஷன் போலையா? அப்புறம் என்ன பங்காளி கட்சின்றது எல்லாருக்கும் தெரியுமே. நீங்கள் வேணால் பாருங்கள், பிஜேபி நன்றாக தமிழகத்தில் வளர்ந்து விட்ட பிறகு நான் இது ரொம்ப நாளாக சொல்லிருக்கேன், அப்போல்லாம் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைக்கும், இதுவும் நடக்கும் தமிழகத்தில் ஒரு நாள். இப்படி உத்தரப்பிரதேசில் எஸ்பி பிஎஸ்பி மாதிரி இங்கேயும் இது ஒரு நாள் கண்டிப்பாக தமிழகத்தில் நடக்கும், நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நடக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சார், அதிமுகவுக்கு நாம் தமிழர் ஆதரவு தெரிவிக்குது, அவங்க அங்கே ஒரு துண்டை வெடிக்கிறாங்களோ சார்? அதெல்லாம் நம்ம அது நான் அதுக்குள்ளே நான் போக விரும்பலப்பா. யார் எங்கே துண்டு போட்டால் எனக்கு என்னப்பா? அவங்க இல்லை அவ்வளோ நாம் தமிழர் அதிமுக கை கொடுத்தால் அது எதிர்க்கக்கூடிய வலிமை இருக்கக்கூடிய பிஜேபியாக நீங்கள் உருவெடுப்பீங்களா? நான் என்ன சொல்கிறேன், இவங்க இவங்க கூட போனால் எதிர்ப்பீங்களா? அவங்க அவங்க கூட போனால் எதிர்ப்பீங்களா? இவங்க இவங்க கூட போய் துண்டு போட்டால் எதிர்ப்பீங்களா? இந்த கேள்வியெல்லாம் பிஜேபிகிட்டே கேட்கவே கேட்காதீங்க. ஏன்னா யார் எங்கே இருந்தாலும் நாங்கள் என்றைக்காவது நியாயத்துக்காக பேசாமல் இருந்திருக்கோமா, அநியாயத்தை எதிர்க்காமல் இருந்திருக்கோமா? என்ன பிஜேபின்னா இன்றைக்கி நேத்தா இங்கே தமிழகத்தில் இருக்குது. எத்தனை வருடங்கள் எவ்வளவுளவோ பெரிய விஷயங்கள் எல்லாம் நாங்கள் எதிர்த்துருக்குறோம். கச்சத்தீவு தமிழகத்தில் கச்சத்தீவு தாரை வார்க்கப்படும் பொழுது பாராளுமன்றத்தில் ஒரே ஒரு மனுஷன்தான்ப்பா பேசினார், அடல் பிஹாரி வாஜ்பாய். அன்றைக்கி யார் இருந்தா எங்களுக்கு யோசிச்சு பாருங்கள். கச்சத்தீவுக்காக வாஜ்பாய் பாராளுமன்றத்தில் பேசும்பொழுது பாஜகவுடைய சைஸ் இங்கே என்ன இருந்திருக்கும்? ஒன்றுமே இல்லை. அப்புறம் கம்மி யார் யார் கூட போனால் என்ன, நான் மக்களுக்காக நாங்கள் பேசிகிட்டே இருப்போம், புரியுதுங்களா? இது இந்த இந்த இதை பிடிச்சிக்கிறேன். தமிழ்நாடு போலீஸுக்கு ரெண்டே வேலை தான், ஒன்று இந்த மாதிரி எவனா ஃபேஸ்புக்கில் போடுறானா பிஜேபி கூடியேற்றானான்னு பார்க்குறது, ரெண்டாவது சாராயத்தினுடைய விற்பனை குறைந்து விட்டால் தமிழக போலீஸுக்கு டென்ஷன் ஆகிடும். ஆலோசனை கூட்டம் போடுறாங்க சார், ஆலோசனை கூட்டம் போகிறது டிபார்ட்மெண்ட்டு, அதுவே கருணை கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி இங்கே கள்ளக்குறிச்சி சாராயத்தில் கள்ளச்சாராயத்தில் இப்போ இன்றைக்கி 65-64 இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் அஃபிஷியலாக வந்து 64 எத்தனை பேருக்கு கண்ணு போச்சுன்னு சொல்ல மாட்டேறானுங்க, என்னென்னு தெரில. எல்லாம் நீங்கள் வந்து ஒரு நடிகர் ஒரு விழா நடத்தினாருன்னு எல்லாம் அதுபடி போயிட்டீங்க. ஒரு அதில் என்ன சாப்பாடு மெனுன்னு பேசுகிறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நான் நியூஸ் போடுங்க, நான் வேணாம்னு சொல்ல, அவர் ஏதோ நலத்திட்டங்கள் கொடுக்குறாரு, அது நல்ல விஷயம் போடுங்க. ஆனால் இங்கே 64 பேர் செத்து போனதை அப்படியே மறந்துட்டா என்ன அர்த்தம்?
தமிழக ஊடகங்கள் அப்படியே மறந்துருச்சு. மறந்துருச்சா இல்லை மறக்க வைக்கப்படுறாங்களா இல்லை மறக்கிறதுக்கு உந்துதல் கொடுக்குறாங்களான்னு தெரில. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கொடுமையை நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில்லை. 64 பேர் செத்து போயிருக்காங்க. ஒரு குழந்தை வந்து போரில் ஊந்ததுக்கு தமிழ்நாடே அழுவுட்டீங்க, ஞாபகம் இருக்கா சார்? அதில் என்ன சுஜித் வேல் சார், அதில் வந்து கொடுமை என்னென்னப்பா, அந்த குழந்தை போரில் ஊந்துச்சுப்பா, அவங்க அப்பா போட்ட போரில் அந்த குழந்தை ஊந்துருச்சு. கண்டிப்பாக அந்த யாராவது இது பண்ண முடியாது, சோகமான விஷயம்தான். ஆனால் அது தீபாவளி டைம் நினைக்கிறேன், தீபாவளி தீபாவளியே கொண்டாட உள்ள எல்லாரும் போட்டு குடும்பம் குடும்பமாக நீ அழுவாமல் இருந்தேன்னா உன்னை கூப்பிட்டு வந்து, யோ என்ன நீ மனுஷன் என்ன பட்டாசு அடிக்கிறேன்னு கேட்குற அளவுக்கு தமிழகத்தையே சோகமயமாக மாறாங்க. ஆனால் அதில் மிகப்பெரிய சோகம் என்ன தெரியுமா, டிவியில் இதை லைவ் ரிலே பார்த்துட்டு இருந்த ஒரு அப்பா அம்மா டிவியில் முழுகி போயிருந்து அவங்க வீட்டுக்கு வந்த பாத்ரூமில் இருந்த பக்கெட் தண்ணியில் கவுந்தடிச்சு வந்து செத்து போச்சு அந்த டைமில். அதே அன்னைக்கு ஓகே உனக்கு தெரியாத அந்த விஷயம் அதான்ப்பா. எந்த உயிர் இப்போ உயிர் பலியை பற்றி உனக்கு தெரியணும், எந்த உயிர் பலியை பற்றி தெரியக்கூடாது, எதுக்கு நீ அழுகணும் எதுக்கு நீ அழுகக்கூடாதுன்னு நீ முடிவு பண்ண முடியாது. அப்போ அங்கே போரில் உழுந்து கொத்த செத்தது குழந்தைன்னா பக்கெட் உள்ள உழுந்து செத்தது யார்ப்பா? அதுவும் குழந்த தானேப்பா, அதுவும் உயிர் தானே, அவங்க அப்பா அம்மாவுக்கு அது வேதனை தானே. இப்போ அவங்க அப்பா அம்மா வந்து குழந்தை தான் வீட்டு குழந்தை பக்கெட்டில் உழுந்தது கூட தெரியாத டிவியில் வந்து ஏதோ ஒரு குழந்தை உழுந்ததை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க லாஜிக்கு. சார் இதே லாஜிக்கை திமுக காரங்க இன்னும் எதிர்கட்சிகள் என்ன வைக்கிறாங்கன்னா, நீங்கள் தமிழகத்தில் ஊடகங்களை வந்து திமுக இயக்குதுங்கிற மாதிரி தேசிய அளவில் கோடி மீடியா அப்படிங்கிறது ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சார். எல்லா ஊடகங்களையும் மோடி தான் இயக்குறாரு, நரேந்திர மோடிக்கு ஆதரவாக தான் ஜால்ரா அடிக்கக்கூடிய ஊடகங்களாக தேசிய ஊடகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். நீங்கள் பார்த்து சொல்கிறேங்க, நான் வந்து இப்போ ஒரு விமர்சனம் வைக்கிறேன். இங்கே தமிழகத்தில் இருக்கிற ஊடகங்கள் நேர்மையாக இல்லை, உங்களுடைய நேர்மையை வந்து மிகவும் கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த தமிழ் பத்திரிகை துறைக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. பாரதி அர்த்தநாரீஸ்வரமா மாதிரியான மிகப்பெரிய ஜாமவான்கள் இருந்த ஒரு பத்திரிகை துறை, வெள்ளக்காரனை எதிர்த்து கேள்வி கேட்ட பத்திரிகை துறை, இந்த கொலைக்காரனை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டீங்களே, கேள்வி கேட்கலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரியான தகுதித்தங்கள் பண்ணுறீங்களே நம்ம கேட்குறோம். இது நான் போகிற போக்கில் கேட்கலையே, நான் ஆதாரங்கள் வைக்கிறேன். இப்போ 64 பேர் செத்து போயிருக்காங்க, நீங்கள் ஒரு குழந்தை போரில் விழுந்ததுக்கு நீங்கள் கொடுத்த ப்ரொஜெக்ஷனே இதில் காணோம், மடைமாற்றுறீங்க. ஜோசப் விஜய் அவருடைய அந்த இது விழா அவர் நல்லது பண்ணுறாரு, ஓகே நீங்கள் காட்டுறீங்க, வெரி குட். அதில் இருக்கிற மெனுலாம் என்னப்பா நியூஸு? சாப்பாடு போடுறாங்க, சாதம் பொரியல் கூட்டு இதெல்லாம் நியூஸாப்பா? அது அது ஒரு நியூஸா? தெரியாமல் தான் கேட்குறேன். அதனால் எங்களுக்கு ஏதாவது யூஸ், மக்களுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? இஸ் இட் எ நியூஸ்? இல்லை சார். அப்புறம் அப்போ என்ன அர்த்தம்? இந்த 64 பேரை மறக்கணும் அதுக்காக. அப்புறம் பார்த்தா சமூக வலைதளங்களில் பார்த்தா ஏதோ ஒரு பெண் வந்து ஏதோ ஒரு இயற்கைக்கு முரணான ஒரு விரும்பத்தகாத உறவு முறையை பற்றி பேசினா அது வந்துட்டு இருக்கு. இதெல்லாமே பிளானுன்னு நான் சொல்கிறேன். ஏன் 64 பேர் அங்கே தாலியத்து செத்து போயிட்டுருக்குறான், அதை விட உங்களுக்கு என்ன எனக்கு புரியவே இல்லை. இப்போது அண்ணாமலை அவர்கள் போய் பார்க்குறாரு, அவர் அவர் வந்து பார்த்துட்டு போனதுக்கப்புறம் இறந்தாங்கல்ல, அவங்களாம் நான் போய் பார்க்குறேன். ஒரு கூரை வீடு, 27 வயசு பையன், அவனுக்கு ஒரு 2 பசங்க செத்து போயிட்டான், கலாச்சாரம் குடிச்சு செத்து போயிட்டான். அவங்க அப்பா 5 வருஷத்துக்கு முன்னாடி அதே கலாச்சாரம் குடிச்சு செத்து போயிருக்காரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓகே. அந்த பையன் செத்து போயிட்டான். அந்த பையனுக்கு 3.5 வயசில் ஒரு குழந்தை, 1.5 வயசில் ஒரு குழந்தை, இன்னும் சாமி குழந்தை வந்து முத மொட்டை கூட போடல, அப்பா செத்து போயிட்டான். என்னால் அந்த பாதிப்புலேருந்து மீளவே முடியல, அந்த குடும்பத்தை நினச்சி ஒரு இதுவாகவே இருக்குது. அப்படி தானேப்பா 64 குடும்பங்களும். இப்போ நான் பார்த்த மற்ற மரணங்கள், நான் பார்த்த வீடுகளில் இந்த பையன் ரொம்ப பாதிச்சிச்சு எனக்கு மனசு. ஏன்னு கேட்டால் சின்ன பையன், 27 வயசு பையன் சேர்த்து போயிட்டான். கரும்பேட்டை போகிற குடும்பம், கரும்பேட்டை போனால் அவங்களுக்கு வந்து 200 கூலி, புரியுதுங்களா? அதான் மா சுப்பிரமணியன் அவர்கள் அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, விழிப்புணர்வு இல்லை மக்களுக்கு, மருத்துவமனையிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டு திரும்ப கலாச்சாரம் குறித்து வந்து அனுமதி, அதுக்கு திரும்ப அட்மிட் ஆகுறாங்க அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நான் போன அந்த சேஷசமுத்திர கிராமத்தில் அந்த அம்மா சொல்கிறாங்க, இப்போ நான் சொல்கிறேன் அந்த பையனோட அம்மா சொல்கிறாங்க, இவ்வளவு நடந்தும் இன்றைக்கு எங்களோட ஊரில் கலாச்சாரம் வைத்தாங்க அப்படின்னு சொல்லி. மரணங்களுக்கு பிறகு அன்னைக்கு வைத்திருக்காங்க. நான் டெத்துக்கு போய் துக்கம் விசாரிக்கிற ஆறுதல் சொல்கிற அன்னைக்கு கலாச்சாரம் வைத்திருக்காங்க. நீங்கள் அதை மறைக்கிறதுக்கு வீட்டில் இருந்த பாக்கெட்டுன்னு கதை விடுறீங்க. வீட்டில் இருந்த பாக்கெட்டுன்னு உங்களுக்கு உறுதியாக தெரியுமா தம்பி? வீட்டில் இருந்த பாக்கெட்டா இல்லை திரும்பி விற்பனை செய்யப்பட்ட பாக்கெட்டான்னு உங்களுக்கு உறுதியாக தெரியுமா? நான் சொல்கிறேன், சேஷசமுத்திரத்தில் நான் போன அன்னைக்கு வித்ததுன்னு மக்கள் சொல்கிறாங்க. நான் ஆச்சரியமாக கேட்குறேன், ஏன்டா மனசாட்சியே இருக்காதா இன்றைக்கி மட்டா வித்தானுங்க? அது எப்படி காவல்துறை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருப்பாங்களே சார்? இது விற்கிறதையா? இல்லை சார், சம்பவத்துக்கு பிறகு அந்த கிராமங்கள்லாம் காவல்துறையுடைய நேரடி கண்காணிப்பில் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிருக்கும் போது வித்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஷாக்கிங். உன்னிப்பாக கவனிக்கவே இல்லை கிரண், சம்பவத்துக்கு பிறகு சொல்கிறேன். சம்பவத்துக்கு பிறகு தான் சொல்கிறேன், சம்பவத்துக்கு பிறகு சொல்கிறேன். நீங்கள் வந்து அந்த 4 பக்கெட்டை வந்து இந்த அருவாளில் கீறி விட்டு அதெல்லாம் அப்படியே ஆறா ஓடுற மாதிரி ஒரு 2-3 வீடியோ காட்டுறாங்க. இதே மாதிரி வீடியோ மறக்கான சம்பவத்தில் 22 பேர் சேர்த்ததுக்கப்புறமும் வந்துதான் இல்லையா?
22 இப்போ 64. அப்போ அடுத்த வருஷம் சொல்லுப்பா, அடுத்த வருஷம் இல்லை என்ன நடக்கும்னு கெஸ் பண்ண முடியல. அப்புறம் இந்த பேயாச்சு இன்னும் 2 வருஷம் இருக்க போதேப்பா. இப்போ அப்போ அப்போ அந்த 5 வருஷத்தோட முடிவுள்ள கலாச்சாரத்தில் எத்தனை பேர் செத்து போயிருப்பான்? இன்றைக்கி உடுமலைப்பேட்டையில் 2 பேர் செத்து போயிருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, முதல் 4 பேர் செத்தாங்களா? ஆமாம் சார். அப்போ இது கலாச்சாரம் மரணம் இல்லைன்னு கலெக்டர் வந்து சொன்னார். ஆமாம் சார். கலெக்டர் பக்கத்தில் வசந்தம் கார்த்திகன் எம்எல்ஏ உட்காந்தார். ஆமாம் சார். அந்த கலாச்சாரம் மரணம் ஒருவேளை 4 நின்றிருந்தா கலாச்சாரமே இல்லை, கலாச்சாரமே இல்லைன்னு சொல்லியிருப்பானுங்களா மாட்டானுங்களா? இது திருட்டுத்தனமா இல்லையா? இது அயோக்கியத்தனமா இல்லையா? அந்த கலெக்டர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்ன நடவடிக்கை? சரி, கலெக்டர் மேல எடுத்தீங்க, கலெக்டர் சொல்ல சொன்ன வசந்தம் கார்த்திகன் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? வசந்தம் கார்த்திகேயன் அவர்களும் உதயசூரன் அவர்கள் 2 பேருமே நாங்கள் நிரபராதிகள், எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். உன்னுடைய தொகுதியில கலாச்சாரம் விற்கிறது கூட உனக்கு தெரியலனா அப்புறம் என்ன எம்எல்ஏ நீ? என்ன பண்ணிட்டு இருக்க மக்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்க? அதாவது அப்படி நான் சொல்றேன் உனக்கு, இந்த மேப் எப்படி வருதுன்னு நான் காட்டுறேன். சேஷசமுத்திரம் கிராமத்துல சின்னதுரை கேள்விப்பட்டிருப்ப, அரெஸ்ட் பண்ணதுல கண்ணுக்குட்டி சின்னதுரைன்னு அந்த ஒரு கேள்விப்பட்டிருப்பேன். சின்னதுரையோட அண்ணன் பேர் ராஜா, அவரும் கலாச்சார வழக்கில் இப்போ ஜெயிலில் தான் இருக்காரு. அவர் பேர் ஏன்பா நியூஸில் வரவே இல்லை? இல்லை சார், எனக்கு தெரிஞ்சு ஏன் வரல தெரியுமா? அவர் திமுக அவருடைய இளைஞரணியுடைய கிளை செயலாளர் பதவியில் இருக்கிறார். அவர் சொந்த தம்பி தான் சின்னதுரை. ராஜா பேர் வரல எந்த சேனல்லையும். கலாச்சார இது வழக்கில் அவரும் தான் உள்ளே இருக்கார், ஆனால் பேர் வரல. ஏன்னா திமுகவில் பொறுப்பில் இருக்கார். அவர் வீட்டு வாசலில் பார்த்தோம்னா அப்படியே அழகாக பெயிண்டர்ஸ்ட்டை விட்டு ஸ்டாலின் ஃபோட்டோவும் உதயசூரியன் ஃபோட்டோவும் இருக்குது. பக்கா திமுக வீடு. அந்த ஊரில் பூரா வித்தது அவங்க தான். நான் என்ன சொல்கிறேன், இன்னொரு விஷயம் கேரன், இந்த லாஜிக்கை நான் இப்போ பேச தமிழாக பேசல மட்டும் முதல்ல பேசுகிறேன்னு நினைக்காத. ஏற்கனவே 2 சேனலில் பேசியிருக்கேன், ஆனால் 1 சேனலில் அதை டெலிகாஸ்ட் பண்ணல. கட் பண்ணிட்டாங்க சார். புரியுதா? அந்த அளவுக்கு யூடியூப் சேனல் வரைக்கும் அழுத்தம் போயிட்டுருக்கு. புரிஞ்சுக்கோங்க விஷயத்தை. கலாச்சாரத்தை பற்றி பேசக்கூடாது என்று பல சேனலுக்கு அழுத்தம் வந்துட்டு இருக்கு. பல சேனலால் பேச முடியல, எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. உண்மை தான். நீங்கள் வேறு எங்களை வேறு பயப்படுத்துறீங்களா? நீயே பயப்படுற உங்களாம் நாங்கள் இருக்கிறேன், எதனால நாங்கள் இருக்கிறோம், கவலைப்படாதீங்க. அதோட நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இந்த ஒன்றும் இல்லைப்பா, இந்த கண்ணுக்குட்டி தான்ப்பா, கண்ணுக்குட்டியை டார்கெட் பண்ணி காட்டுறீங்கப்பா. நான் என்ன கேட்குறேன், 1 பாக்கெட் 60 ரூபா சொல்கிறாங்க அந்த கலாச்சாரம் பாக்கெட்டு. அதை பார்த்தா என்ன, 1 கால் லிட்டர் வருமா? ஆமாம் சார், 1 கால் லிட்டருக்கு கம்மியாக தான் வரும். அப்போ நமக்கு ஹோட்டலில் சாம்பார் பாக்கெட் இருக்கிற அளவு தானப்பா இருக்கு, அதில் கட்டித்தர மாதிரி தானப்பா கட்டித்தராங்க, அப்படி தானப்பா? ஆமாம் சார். ஒரு லிட்டருக்கு 5 பாக்கெட் வருமா? வரும் சார். 200 ml வச்சுக்கோ, ஒரு நாளைக்கு 1 லிட்டருக்கு 5 பாக்கெட்டு, அப்போ 6 × 30, 1 லிட்டர் 300 ரூபா. சரிதானே நான் சொல்கிறேன் கணக்கு? ஆமாம் தானே சார். ஆமாம் சார். 1 லிட்டர் 300 ரூபாப்பா. இதில் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கெட்டு போன மெத்தனால் வாங்கிட்டு வந்து, கெட்டு போன மெத்தனால் 1 லிட்டரே எவ்வளோ வரும்? ரொம்ப லோ ரேட்டில் தான் இருக்கும். 1 லிட்டரே வந்து பார்த்தோன்னா 50 ரூபா இருந்தால் பெரிய விஷயம். மெத்தனாலே கெட்டு போன மெத்தனால, கெட்டு போன மெத்தனால், இண்டஸ்ட்ரியலில் யூஸ் பண்ணுற சிந்தட்டிக் மெத்தனால் இருக்குல்ல, மெத்தனால்னாலே சிந்தட்டிக் தான்ப்பா. எத்தனால் தான்ப்பா வந்து ட்ரிங்கிங்காக வரும், ட்ரிங்கிங் ட்ரிங்கபிளாக வரும், அதுலேயுமே சிந்தட்டிக் எத்தனால் இருக்குப்பா. அந்த லாஜிக்குள்ளே நான் பின்னாடி வரேன். இந்த கெட்டு போன மெத்தனால் இருக்குது பாரு, இண்டஸ்ட்ரிக்கு கூட பயன்படாத அந்த கெட்டு போன மெத்தனால், இல்லை இண்டஸ்ட்ரிக்கு பயன்படுற மெத்தனால், அதை தான் வாங்கிட்டு வராங்க. அது ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு தோராயத்துக்கு 1 லிட்டர் 50 ரூபான்னு வச்சுக்கோம், நான் சொல்கிறது சும்மா கணக்கு. அந்த 1 லிட்டரை என்ன பண்ணுறாங்கன்னா, 20 லிட்டரில் கலக்கிறாங்க. 50 ரூபாய்க்கு வாங்குறத 20 லிட்டர் தண்ணியில் கலந்தாங்கன்னா 1 லிட்டர் 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சரியா? அப்போ அந்த மெத்தனாலை வாங்கிட்டு வந்து 10 லிட்டர் தண்ணியில் கலந்து வைத்தான் பாரு முதலாளி, அவன் வீடு எப்படி இருக்கும்? ஜகஜோதியா இருக்குமா? எங்க வட மாவட்டங்கள் முழுசும் இந்த சாராயம் விற்குது. பெரிய நெட்ஒர்க், மரக்காணத்திலிருந்து கள்ளக்குறிச்சி, இப்போ நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது இதெல்லாம் வட மாவட்டங்கள் முழுசும் இந்த சாராயம் விற்குது. தென் மாவட்டங்களில் வேற சில முதலாளிகள் இருக்காங்க, வட மாவட்டத்துடைய முதலாளிகள் சில பேர் இருக்காங்க. அவங்க வீடு எப்படி பார்க்கும் சொல்ல, கலெக்டரை கவனிக்க முடியுது, போலீஸை கவனிக்க முடியுது, ரெவன்யூ அத்தாரிட்டிஸை கவனிக்க முடியுது, எல்லாரையும் வாயடைக்க வைக்க முடியுது. அப்போ அவங்க ஊடி எப்படி இருக்கும் சொல்லு? மீடியாவையும் அடக்க வைக்க முடியுது. ஆ, மீடியாவெல்லாம் மிரட்ட முடியுது, மிரட்டுன்னு மிரட்டுறாங்க. எப்படி இருக்கும்? பெருசாக ஆடம்பரமா. அப்புறம் ஏன்பா கண்ணுக்குட்டியை பள்ளிக்கடை ஆக்குறீங்க? அவன் வாய்ந்து விற்கிற வியாபாரி, அம்பு மட்டும் தான் அவர் எய்தவன். இங்கேயும் இருக்கு பெரிய ஒரு பண முதலை, பெரிய பண முதலாளி இங்கே இருக்கணும். மெத்தனால் லிட்டர் கணக்கில் லாரி லாரியாக எடுத்துகிட்டு வந்து வச்சு ஒரு இடத்துல ஹோல்டு பண்ணி அதில் தண்ணி கலந்து, என்ன முன்னாடிலாம் அந்த சினிமாலாம் காட்டுவாங்கல்ல கலாச்சாரம் காய்ச்சதுன்னு பானை மேலே பானை வச்சு, அதெல்லாம் இல்லை. இப்போது கெமிக்கலாம் தண்ணி கலந்து கொடுக்குறது அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இண்டஸ்ட்ரிக்கு போகிற கெமிக்கலை தண்ணி கலந்து கொடுக்குறது. அதில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக போயிட்டாலோ இல்லை அந்த மெத்தனாலோடைய வீரி அதிகம் போனாலோ கண்ணு போயிடுது, செத்து போயிடுறான். இதுதான் விஷயம். ஆனால் அதை டெய்லி குடிக்கிறவனும் செத்துக்கிட்டு தான் இருக்கான், கொஞ்சம் கொஞ்சமாக சாவான். தண்ணி கண்டென்ட் கம்மியாகிடுச்சு, இந்த மெத்தனாலோடைய வீரி அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஒரேடியாக செத்து போயிடுவான். இவ்வளோதான் விஷயம்.
ஆனால் இதில் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் நான் சொல்கிறேன், இங்கே கள்ளக்குறிச்சியில் பாக்கெட்டில் விற்கிறது மட்டும் கள்ளச்சாரம் இல்லை, டாஸ்மாகில் விற்கிறதே கள்ளச்சாரம் தான். டாஸ்மாக் சாராயத்தை அருந்தி கூட சில பேர் இறந்து போயிருந்தா நியூஸ் வந்திருக்கு சார். டாஸ்மாகில் விற்கிறது கூட கள்ளச்சாராயம்தான். அது எதை வச்சு சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா, எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ட்ரிங்கிங் ஆல்கஹால்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதாவது குடிக்கிறதுக்கு பேர் எத்தனால், விஷச்சாராயன்றது மெத்தனால், மெத்தனால் சரியா. இந்த எத்தனால்லையே இண்டஸ்ட்ரிக்கு பயன்படுத்துகிற சிந்தட்டிக் எத்தனால்லாம் இருக்குது, லோ குவாலிட்டி எத்தனால்லாம் இருக்குது. அந்த எத்தனாலில் தண்ணியை மல்டிப்புளாக கலந்து டபா போட்டு விற்கிறாங்க. விற்கிறதெல்லாம் திராவிட கட்சிகள், பெரிய பெரிய ஆள் யாரெல்லாம் உனக்கு தெரியும்ல, யார் யாரெல்லாம் விற்கிறாங்கன்னு சார் எனக்கு இப்படி தான் தெரியும். டிஆர் பாலு, ஜெகத் ரசிகன், ஏடிஎம்கே, ஏடிஎம்கே கூட மிடாஸ் எல்லாம் இருக்குது, இவங்களாம் தான் விற்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க நார்மலாக நல்ல இது விற்றாலே நல்ல லாபம்தான். என்ன இந்த மூணு கம்பெனி என் மேலே டிஃபர்மேஷன் போடணும்னு ஆசைப்பட்டால் தாராளமாக போடட்டும், ஐ ஆம் ரெடி. என்ன எனக்கு நல்லா தெரியும், நான் எவிடென்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன், தாராளமாக போடட்டும், நீங்கள் இந்த மாதிரி போடுவீங்கன்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லோ காஸ்ட்டு சாராயெல்லாம் இருக்குல்ல, அதாவது இப்போ ஒரு குவார்ட்ரு ரொம்ப ரேட்டு கம்மியாக கிடைக்கிற ஒரு பிராண்டுன்னு இருக்கும்ல, தெரியுமா உனக்கு, தெரிஞ்சால் சொல்லு எனக்கு தெரியல. அப்படி இல்லை சார், ஹை குவாலிட்டி லோ குவாலிட்டி அதில் ஒன்றும் தப்பு இல்லையா, ஒன்றும் வா வா வியூவர்ஸ்லாம் உனக்கு தப்பாக நினைக்க மாட்டேன். இல்லை சார், தெரியாது சார். அந்த லோ காஸ்ட்டுக்குன்னு ஒரு சில இருக்கும்ல, குவார்ட்ரு ரொம்ப கம்மி ரேட்டாக இருக்கும்னு ஒரு ஒரு சில பிராண்ட் இருக்கும்ல, முடியாதவங்கலாம் வாங்கி குடிப்பாங்கன்னு இருக்கும்ல, அது எல்லாமே இப்படி தான் வருது. என்ன பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரிக்கு போகிற எத்தனாலில் தண்ணியை பல மடங்கு கலந்து அப்படியே உணர்ந்து வைக்கிறாங்க. இது மெத்தனால், அது எத்தனால், ஆனால் ரெண்டுமே சிந்தட்டிக்கு. நீங்கள் வந்து ட்ரிங்கிங் தான் சிந்தட்டிக்கில் வராது, ட்ரிங்கிங்னால் சிந்தட்டிக்கில் வராது, அதுதான் ட்ரிங்கபிள் ஆல்கால், ட்ரிங்கிங் ஆல்கால்னு சொல்லுவாங்க. ஆக இங்கே கள்ளச்சாராயம் விற்கிறதும் கள்ளச்சாராயம் தான், நல்லச்சாராயமே கள்ளச்சாராயம், நல்லச்சாராயம் நிற்கிறதும் கள்ளச்சாராயம் தான். ஏன் இதை நான் ஒரு சின்ன உதாரணத்தை நான் உனக்கு விளக்குறேன், நீ 10-15 வருஷத்துக்கு முன்னாடி குடிக்கிறவனுக்கு என்னென்ன பிரச்சனை வரும், நீ ஒன்றும் இல்லை, மற்ற ஸ்டேட்டில் போய் பாரு, லிவர், குடல் இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை வரும், நரம்பு பாதிக்காது, அவ்வளோ லேஸில் நரம்பு பாதிக்காது. இப்போ இங்கே குடிக்கிற எல்லாத்துக்கும் நரம்பு பாதிக்குது, ஏன் பைத்தியம் மாறானே, பைத்தியம் அப்படி நங்கு 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 நங்குனு போனால் மட்டும்தான் பைத்தியம்னு அர்த்தம் கிடையாது, மனதளவில் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு மாதிரி. இப்போ யோசிச்சு பாரு, குடிச்சிட்டு செத்துட்டால் நல்லா தெரியும், அதுக்கப்புறமும் விற்கிறான், அதையும் வாங்கி குடிக்கிறான்னா அப்போ அவன் மனநிலை சரியில்லைன்னு தான் அர்த்தம், மனநிலை சரியில்லைன்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி நரம்பு பிரச்சனை, மனநிலை பாதிக்கப்படுறது மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் கடந்த நீ பருப்பார் 5-10 வருஷத்தில் அதிகமாக இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே டாஸ்மாகில் விற்கப்படுற சரக்கு அந்த ஆல்கஹாலுங்கிறது தரமற்றது, அதுவும் கள்ளச்சாராயம் தான், அதிக விலைக்கு ஆசை. அது எப்படி சார் அரசாங்கம் அனுமதிக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ டாஸ்மாக் அப்படிங்கிறது அரசாங்கம், ஒரு அரசாங்கம் குடிக்கிற காசில் மக்களுக்கு குடி வாங்கி கொடுத்து மக்களோட குடலை அவிக்க வச்சு மக்களை லிவர் சிரோலிசிஸ் வந்து மக்களை சாவடித்து அது மூலமாக சம்பாரித்து திராவிட மாடலையும் பீத்திக்கிற ஒரு அரசாங்கம் இதை பண்ணாத, மக்கள் கும்பிடுகிற காசிலும் மக்கள் குடிக்கிற காசிலும் நடக்கிற ஒரு அரசாங்கம் இதை பண்ணாத. உலகத்தில் எங்கேயா இந்த மாதிரி ஒரு கேவலம் இருக்கா, மக்கள் குடிக்கிற காசில் ஒரு அரசாங்கம் நடக்குது, மக்களை குடிக்க வச்சு அந்த காசு தான் என் சோர்ஸு. நான் இந்த நான் எத்தனை வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன், இது ஃபேமஸ் டைலாக், இப்போ ஒரு 2 வாரம் டாஸ்மாக இருக்கலன்னா ஈத்து மூட்டு போயிடணும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுன்னு எத்தனை நாளாக சொல்லிட்டு இருக்கேன், 14 நாள் டாஸ்மாக வருமானம் இல்லைன்னா உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதுக்கு அடுத்து காசு கிடையாது. பல வருஷமாக கேட்டிருக்கேன் சார் உங்களுடைய இந்த டெல்ல கேட்டிருக்கியா சார். ஆ அப்போ இவ்வளோ தான்ப்பா உங்களுடைய இது, அப்போ நீங்கள் பண்ண மாட்டீங்களா அந்த கேவலத்தை, யார் உங்களை கேட்க போகிறா? எனக்கு அதான் சார் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது என்னன்னா, நம்ம இவ்வளோ பேசுகிறோம் 2021 ஆட்சிக்கு வரதுக்கு முன்ன பின்னர் திமுக செய்த அராஜகங்கள் அட்டுழியங்கள் அப்படின்னு பேசுகிறோம், ஆனால் மக்கள் ஏன் ஓட்டு போட்டாங்க அதானே? அதான் சார், எப்படி இந்த மக்களை மாற்றுறதுன்னு நினைக்கிறீங்க சார்? நான் என்ன சொல்கிறேன்ப்பா, நான் கருணாபுரத்தில் ஒரு இது எடுத்து போட்டேன் பார்த்தியா, எது சார் கருணாபுரத்தில் தான் அதிகம் மரணம், கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் தான், கருணாபுரம் தான் அதிகம், அங்கே பெரிய அளவில் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க? திமுகவுக்கு. ஆனால் அது பூத் வைஸ் டேட்டா எடுத்து, பூத் வைஸ் டேட்டா நான் எடுத்து போட்டுருக்கேன். நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்க சாவது குடும்பம் நீங்கள் கண்டு ஒரு மனசாட்சி உறுத்தல, உங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டவங்க செத்து போயிருக்காங்கன்னு குடும்பம் அவங்க மனசாட்சி உறுத்தலன்னு கேட்டேன். மக்கள் கள்ளச்சாராயம் இருந்தும், கஞ்சா இருந்தும், சிந்தடிக் ட்ரக் இருந்தும், மெத்து இருந்தும் ஓட்டு போடுறாங்கன்றதுக்காக நம்ம விட்டுற முடியாது, பேசிகிட்டே இருக்கணும், மக்கள் அது புரிகிற வரை உரையாடி கொண்டே இருந்தாக வேண்டும். ஏன்னா இதை இப்போ நீ 5 வருஷம் கொள்ளை அடிச்சுட்டு போயிடுவேன், இப்போ ஒரு பையன், இப்போ முதல்ல நீங்கள் அந்த ஆல்கஹால் கலாச்சாரத்தை முதல்ல புரிஞ்சுக்கோங்க, காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு ட்ரிங்கிங் பழக்கம் வரும், அவன் என்ன பண்ணுவானா, 4-5 பசங்க சேர்ந்து குடிச்சிட்ருப்பாங்க, பசங்களுக்குள்ளே ஒரு சொலவடை ஒன்று இருக்கும், டே தனியாக குடிக்காதான்னு வானுங்க,
ஒருத்தன் தனியாக குடிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அவன் வந்து டோட்டலாக ஆல்கஹாலிக்காக மாறிடுவான். இப்போ நீ நாலு பேர் உன் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தால் தான் நீ குடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எப்போயாவது தான் நாலு பேர் சேருவீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்ப்பா, நீ ஒன்று எப்போயாவது தான் நாலு பேர் சேருவீங்க குடிப்பீங்க, நீ தனியாக உட்காந்து குடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், குடிகாரனா மாறிடுவேன், குடிகாரனா மாறிடுவோம், காலி உன் லைஃப். அப்படி இருக்கும்போது இதுக்கே எப்படி அப்படின்னா, நீ வந்து கஞ்சாவுக்கு அடிமையாயிட்டேன்னு வச்சுக்கோ, நீ அஞ்சு வருஷம் இந்த திமுக கொள்ளையடிக்கிறதுக்காக கஞ்சாவை நீங்கள் பரவலாக்குறீங்க. ஒரு பையன் கஞ்சாவுக்கு அடிமையாயிட்டானா அவனை மீட்டு கொண்டு வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், ரொம்ப ரீஹாபிலேஷன் ரொம்ப நாள் ஆகும், அடுத்த 50 வருஷம் ஆனால் கூட வருவானான்னு தெரியாது. அதை விட சிந்தட்டிக் ட்ரக் ரொம்ப ரொம்ப கொடுமையானது. ஸ்டாம்புங்கிறான், மெத்துங்கிறான், என்னென்னமோ சொல்கிறான், போத பூச்சிங்கிறான், நம்ம சினிமாவில் மட்டும் தான் பார்த்துருக்கோம் அதெல்லாம். இப்போ பார்த்தா எங்கெங்க கிடைக்குதுன்னு இளைஞர்களுக்கு குறைந்தபட்சம் தெரியுது. காலேஜ் பசங்களுக்கு அந்த அக்சஸ் வந்துருச்சு. அவன் ஒன்ஸ் சிந்தட்டிக் ட்ரக்குக்குள்ளே போயிட்டான், ட்ரக்குக்குள்ளே அடிக்ட் ஆகிட்டான்னா அவனுக்கு எத்தனை வருஷம் கழிச்சுப்பா நீ மீட்ப? இது எவ்வளோ சீரியஸான விஷயம். நீ 1000 ரூபா பணத்துக்காக நீ திமுகவுக்கு நீ ஓட்டு போடுறேன்னா, உன் பையன் இந்த மாதிரி ஆகிட்டானா 50 வருஷம் அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? நான் மக்கள்கிட்ட பேசணுமா? ஒரு தலைமுறையே பாதிக்கக்கூடியது. அடுத்த ரெண்டு தலைமுறை காலி ஆகிடும். அடுத்த ரெண்டு தலைமுறைக்கு அப்புறம் வர்ற தலைமுறைகிட்ட ப்ரொடக்டிவிட்டி இருக்காது. தமிழனுடைய மனித வளம் போயிடும். செத்து போனவங்களில் 6 பேர் லேடிஸ்ப்பா. நான் தான் சொன்னேன், நரேந்திர மோடி அவர்கள் கருவில் இருக்கிற குழந்தை வரை அவருடைய அக்கறை நீளுகிறது. கர்ப்பஸ்திரீங்களுக்கு அக்கௌண்ட்டில் பணம் போடுறார் நரேந்திர மோடி. ஆனால் திமுக ஆட்சியினுடைய கொடுங்கோன்மை, அவங்களுடைய மோசமான பேய் ஆட்சி கருவில் இருக்கிற குழந்தை வரை பாதிக்கிறது. பெண்கள் இன்றைக்கி கலாச்சாரம் குடிக்கிறாங்கன்னா அவங்க கருவறை எப்படி இருக்கும், குழந்தை ஆரோக்கியமாக இருக்குமா? நீ யோசிச்சுப்பார். அடுத்த தலைமுறையை நீங்கள் எங்கே ஒன்று பண்ணி பாட்டுருக்கீங்க? 64 பேர் செத்து போயிருக்காங்க, 6 பேர் லேடிஸ் தம்பி. இதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். கள்ளக்குறிச்சியில் இந்த சாராய சாவுகள் ஆரம்பிப்பதற்கு முன்பாக கரெக்டாக ஒரு 5 நாளைக்கு முடிவு ஒரு செய்தி, 5 நாள் 6 நாளைக்கு முடிவு ஒரு செய்தி. என்ன செய்தி தெரியுமா? என்ன செய்தி சார்? கடலூர் பகுதியில் மிகப்பெரிய அளவில் சோதனையை போட்டுட்டுருக்கு தமிழ்நாடு போலீஸ். எதுக்காக சார்? கடலூர் மாவட்டத்தில் டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சி போச்சான், பாண்டிச்சேரி வாங்கி போய் போயிட்டு வந்து அங்கே போய் குடிச்சிட்டு வராங்களா, அங்கே போய் ஆல்கஹால் வாங்கி வந்து குடிக்கிறாங்களான்னு வாகன சோதனையா. வாகன சோதனை யோசிச்சு பாருப்பா. கள்ளக்குறிச்சியில் கோர்ட்டு வாசலில் வச்சு சாராய வைத்தது உனக்கு தெரில, தமிழ்நாடு போலீஸுக்கு தெரில. பாக்கெட்டு பாக்கெட்டாக பைக்கில் கொண்டு வந்து சொமாட்டோ மாதிரி அவன் டெலிவரி பண்ணதும் உனக்கு தெரில. ஆனால் கடலூரில் டாஸ்மார்க்கில் வருமானம் குறைஞ்சி போச்சு, பாண்டிச்சேரியில் சரக்கு வருதான்னு மட்டும் உனக்கு தெரியுது. யோசிச்சுப்பார். இது ஒரு குழப்பம் எனக்கு. மிக பிடிக்கிறதுக்கு டார்கெட் வைக்கலாமா ஒரு அரசு? இத்தனை பேரை குடிக்க வைங்க, இல்லைனா நாங்கள் உங்களை திட்டுவோன்னு சொல்லி அரசு குடிக்கிறதுக்கு டார்கெட் வைக்கலாமா? குடி வாங்குறதுக்கு, குடி வந்து வியாபாரம் குறைஞ்சி போச்சுன்னு சொல்லி தமிழ்நாடு போலீஸ் உள்ளே வருதுன்னா இது எவ்வளோ பெரிய கேவலம்? யோசிச்சுப்பார். கடந்த 2 ஆண்டுகளாகவே மனசில் மிகப்பெரிய அச்சம். அதாவது ஒரு பக்கம் 24 மணி நேரம் டாஸ்மாக், இன்னொரு பக்கம் ஜாஃபர் சாதிக் போன்ற இந்த கஞ்சா வியாபாரிகள் அதிகமாயிருக்காங்க, கஞ்சா புழக்கம் ஜாஸ்தியாக. ஜாஃபர் சாதிக் ட்ரக்கு வியாபாரி, ட்ரக்கு வியாபாரி. இன்னொரு பக்கம் இந்த கள்ளச்சாரம் அதிகமாயிட்டிருக்கு, குடிக்கிறவர்கள் எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குது, ட்ரக் அடிக்ஸ் ஜாஸ்தியாக இருக்காங்க. இப்படியே போனால் தமிழகம் என்னதான் சார் ஆகும்? ஏன்னா அவ்வளோ அச்சமாக இருக்கு இல்லையா? தமிழகம் இப்படியே போனால் குடிச்சவராக தான் போகும். ரொம்ப ரொம்ப சீரியஸான இஷ்யூ அது. இது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த சீரியஸ்னஸை யாருப்பா பேசணும்? நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாக, மக்களுக்காக செயல்படுகிற ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் பேசுகிறோம். மற்ற எதிரில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் பேசுது. கூட்டணியில் இருக்கவங்களாம் கொத்தடிமைங்க, அவங்களாம் பேசுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. எவன் செத்தாலும் எவனும் கண்டுக்க மாட்டானுங்க. ஆனால் இந்த பக்கம் எதிரில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே பேசுது. பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வளோ தீவிரமாக, அவங்க தான் வந்து டைரெக்டாக உதயசூரியன் வசந்தம் கார்த்திகன் டைரெக்டாக சொல்கிறார். ஐயா சொன்னார் பார்த்தீங்களா, இந்த பக்கம் அதிமுகவும் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடத்துது. ஆனால் சோகால்டு பொதுபத்தி, சோகால்டு ஊடகங்கள், சோகால்டு சமூக ஆர்வலர்கள், சோகால்டு நான் சமூகத்தின் மேலே அக்கறை இருக்கிற நடிகர்கள்னு காட்டிக்கொள்கிறவங்க, சோகால்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணிங்க, கோயிலுக்கு செலவு பண்ணாதீங்கன்னு மேடையில் வந்து பேசுகிறவங்க, சோகால்டு வந்து அப்படியே நான்லாம் வந்து பெரிய புரட்சியாளர் அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் வந்து பேசுகிற நடிகர்கள், என்னெல்லாம் எங்கே சார் போனீங்க? எங்கே போனீங்க? உங்களெலாம் வெக்கம் பிடிங்கி தின்னவே இல்லையா? யோசிச்சு பாருங்கள். எப் நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், நியூஸை நீங்கள் போடுறீங்க 64 65 அவ்வளோதானா? அப்போ வந்து அந்த ரெண்டு பேர் அப்பா புள்ள சேர்த்து போனாங்கல்ல என்கவுண்டரில், என்கவுண்டரில் ரெண்டு பேர் சேர்த்து போயிட்டாங்க, அதான் நியூஸ் அப்படி தான் போட்டாங்களா? அந்த டைமில் லாக்அப் பண்ணணும் சொல்லிட்டு லாக்அப் பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ எந்த இஷ்யூக்கு வந்து நான் எமோஷன் ஆகணும், எந்த இஷ்யூக்கு நான் வந்து ரோட்டில் கிடக்கிற சாணி மாதிரி இருக்கணும், நீங்கள் தான் முடிவு பண்ணுவீங்க. யோசிப்பார். இது எவ்வளோ சீரியஸான விஷயம்னு அடுத்த தலைமுறையோடைய வாழ்க்கை கேள்விக்குறி ஆகிட்டு இருக்கு. நீங்கள் வேணால் பாருங்கள், டைம் லைனில் பாருங்கள், யூடியூப்பில் பாருங்கள், எத்தனை சேனல் இதை பற்றி பேசியிருக்குன்னு பாருங்கள்.
சேட்டலைட் சேனலில் சீரியஸ் டிஸ்கஷன் எத்தனை பேர் இதில் போயிருக்குன்னு பாருங்கள். இல்லை சார், அன்று கூட வேறு வேறு டாபிக்ஸ்லாம் எடுத்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க விவாதமாக, விக்ரவாண்டி தேர்தலை பற்றி, ராகுல் காந்தி. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி, செங்கோல் மேட்ரு பேசுகிறாங்க, சமாஜ்வாடி பேசுகிறாங்க, ராகுலை பேச உள்ள மொய்க்க பிடிக்கிட்டாங்கன்னு எல்லாம் பேசுகிறாங்கப்பா. எனக்கு ஒன்றுமே புரியல, எப்படி இன்னும் அங்கே செத்துட்டுருக்கான். இன்னும் நான் என்ன, செத்தவனை விடு, கண்ணு போனவன் நிலமா என்ன யோசிச்சு பாறேன். செத்துறத விட கொடுமையானது கண்ணு போகிறது. உயிரோடு இருந்து கண்ணு இல்லாமல், கண்ணு இல்லைப்பா, அவன் கொத்தனா இருப்பா, அவன் சித்தாளுப்பா, அவன் கரும்பட்ட போகிறோம்ப்பா, அதான்ப்பா அவன் வாழ்வாதாரம். கரும்பட்ட போகிற நீ எவ்வளோ கூலி, 200 ரூபா 250 ரூபா அவ்வளோதான் அவன் கூலி. இப்போ வந்து ஒரு கன்னட வேலை பண்ணுறவன் கண்ணு போயிடுச்சு, அவன் என்ன ஆவான் யோசிச்சு போயிரு, அவன் குடும்பம் என்ன ஆகும். செத்தவனுக்காவது 10 லட்சம் கிடைக்கும், அவனுக்கு அதுவும் கிடைக்காது. இதெல்லாம் பேசவே மாட்டிங்கல்ல, யோசிச்சுப்பார் என்ன மாதிரியான ஒரு சமூகத்தில் இருக்கிறோம்னு நம்ம யோசிச்சுப்பார். நம்மலாம் அடுத்த தலைமுறை எவ்வளோ பெரிய ஒரு பாழ் குழியில் நம்ம தள்ளப்பட்டுருக்கோம்னு யோசிப்பார். எனக்கு அதான் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா சார், இந்த மக்களை மாற்ற முடியும், ஊடகங்கள் மாறுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு? கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. திருவண்ணாமலையில் இல்லை, இல்லை இதுவரைக்கும் என்ன எஃபெக்டிவாக செய்யலை, இதுவே என்ன, இல்லை நான் சொல்கிறேன் பாசிட்டிவ் சைன் சொல்கிறேன். திருவண்ணாமலையில் 387 பாயிண்ட் நான் போய் மைக் பிடிச்சி பேசுறது, நான் போய் மக்களை சந்தித்த இடங்கள்லாம் எனக்கு ஓட்டு வந்திருக்கு. ஓட்டு போட்டிருக்காங்க அந்த பூத்தெல்லாம் எனக்கு வந்திருக்கு. நான் இன்னும் ஒரு 1000 இடத்துக்கு போயிருந்தேன்னா இன்னும் எனக்கு நான் வெற்றி பெற்றுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நிறைய நேரம் கால மக்களிடவாமல் எனக்கு கிடச்சது 17 நாள். அதனால் அதில் எவ்வளோ தூரம் என்னால் பண்ண முடியுமோ, ஒரு நிமிடம் கூட சாப்பிட கூட நேரம் ஒதுக்காமல் நான் முழுமையாக நான் அந்த நேரத்தை நான் அர்ப்பணித்தேன். அதனால் இந்த ஓட்டு கன்வென்ஷன் கிடச்சிருக்கு. அப்போது மக்களிடம் இன்னும் பேசினா மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்ற நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. மக்கள் வந்து காசு இந்த மாதிரியான ஊடகங்களுடைய இது இதெல்லாமே இல்லாமே, இதெல்லாம் இருந்தும் கூட மக்கள் நேரடியாக உரையாடினால் யோசிக்கிறாங்க. அப்போ நம்ம உரையாடலை அதிகப்படுத்த வேண்டியிருக்கு. இந்த பேட்டி ஆரம்பித்ததுலேயே வந்துடும் நினைக்கிறேன் சார். தமிழகத்தில் இந்த தீவிரவாதிகளை அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்னையே இன்னும் கடந்த ஆண்டுலாம் பார்த்தீங்கன்னா மூளை முடுக்கலாம் தென் மாவட்டங்கள்லாம் அங்கே சோதனை பண்ணி தீவிரவாதிகளை பிக்கப் பண்ணுறாங்க. இதற்கு என்ன தீர்வுன்னு நினைக்கிறீங்க சார்? இதற்கும் தீர்வு காவல்துறையிட்ட தான் பாருக்கு. காவல் ரோஹிங்கியா இன்ஃபில்ட்ரேஷன் நிறையா இருக்குங்கிற, ரோஹிங்கியா இன்ஃபில்ட்ரேஷன் நிறையவே இருக்குது. சிஏஏ டைமில் எல்லாம் டிபேட்டில் நிறைய பேர் வந்து ரோஹிங்கியா இங்கே இருக்கிறாங்கன்னு டிபேட்டில் உட்காந்து ஆ நேரில் பேசினவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் அப்பாவிகள்னு பேசினவங்களாம் இருக்காங்க. ஆமாம் பார்த்துருக்கியா, அப்பாவிகள்னு சொல்கிறாங்க, அதாவது நாதியற்ற இங்கே வராங்க. ஆமாம் அப்படிலாம் பேசுனவங்களாம் இருக்காங்க. ரோஹிங்கியா வந்து ரொம்ப ஆபத்தானவங்க, எங்கள் நாட்டுக்கு மட்டும் கிடையாது மனித குலத்துக்கே ஆபத்தானவங்கன்னு யார் சொன்னாங்க தெரியுமா? யார் சார்? பங்களாதேஷுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னார். அவங்க ஏற்றுக்கல. அவங்க பல யூரோப்பியன் கண்ட்ரீஸ்னு அஃபிஷியல் அறிக்கையே இருக்குது சார், ரோஹிங்கியாஸ் வேண்டாம். பங்களாதேஷ் ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரி, அவன் சொல்கிறான் இவன் ரொம்ப ஆபத்தானவன் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறான். ஆனால் நாம் அவங்கள தூக்கிட்டு வந்து சோறு ஊட்டி இடுப்பில் வச்சு கொஞ்சணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. புரியுதுங்களா? இந்துக்கள் அப்படின்னு சொன்னால் இந்த தேசத்தினுடைய சொந்த மக்களாக இருந்தாலும் நீங்கள் வெறுக்கிறீங்க. அதே சமயம் இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தானில் இருக்க இஸ்லாமியர்கள்லாம் தூக்கி வச்சு கொஞ்சிறீங்க, பங்களாதேஷி மியான்மர்லேருந்து வர்ற முஸ்லீம்லாம் எங்களுக்கு சொந்தக்காரண்டாங்கிறீங்க. என்ன மாதிரியான டிசைன்னே புரியலப்பா நீங்கள்லாம். புரியுதா உனக்கு லாஜிக்கு? புரியுதா? இந்து கோயில் இடித்தா சந்தோஷப்படுறது என்ன, அது என்ன சந்தோஷப்படுறது என்ன இருக்குது? இந்து கோயில் இடிக்கிறான், 4 பேர் உட்காந்து அழுகுறான், அதை பார்த்து சந்தோஷப்படுறீங்க. ஆனால் முஸ்லீம் கோயில் இடிக்குன்னா திருமாவளவன் கிளம்பி வராரு. கோர்ட் ஆர்டரில் ஒரு முஸ்லீம் இதை இடிக்க முடியல தெரியும்ல, மசூதியை கோர்ட் ஆர்டரு. ஆனால் கோர்ட்டு மற்ற இடத்துல போராடினாங்க, இல்லை சார் மக்கள் போராடினாங்க அதனால விட்டுட்டோம். இப்போ இந்து கோயிலுக்குலாம் மக்கள் போராட இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையாக போராடல சார். அப்போ போராடினா விட்டுருவீங்க, போராடலாம் இடிப்பீங்கன்னா அப்போ கோர்ட் எதுக்கு? கோர்ட் எதுக்கு சார்? கோர்ட் வாசலில் இருந்த கோயில் எந்த டிராஃபிக்குமே டிஸ்டர்ப் இல்லாமல் கோயில் இடிச்சது தெரியுமா? ஹைகோர்ட் வாசலில், ஹைகோர்ட் வாசலில் 3 மரம் இருக்கும். இப்போ போனால் பாரு, 3 மரத்துக்கு நடுவில் ஒரு கோயில் இருக்கும், ஒரு அம்மன் கோயில், சின்ன போது கோயில். அந்த கோயிலுக்கு நேர்ந்து விடுவாங்க, கெடா நேர்ந்து விடுவாங்க, சேவல் நேர்ந்து விடுவாங்க. அந்த கோயிலை நம்பி திருநங்கைகள் ஒரு 4 பேர் இருப்பாங்க, 10 பேர் பூ வித்துட்டு இருப்பாங்க, யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஆனால் அந்த கோயிலை ஒட்டியே பார்த்தோன்னா நடைபாதைகள் இருக்குது, நடைபாதை ஆக்கிரமிப்பு இருக்குது, நடைபாதை கடை போட்டிருக்காங்கல்ல, ஊறுபட்ட ஆக்கிரமிப்பு இருக்குது. எதுவுமே கண்ணில் படலப்பா. நம்ம யார் செத்து போயிட்டார்ல டிராஃபிக் ராமசாமி, அவர் கண்ணில் இந்த கோயில் மட்டும்தான். ஐயோ அப்போ அவரால் தாங்கிக்கவும் இல்லை, கேச போட்டார் நீதிமன்றமும். எப்படி ஐயோ இந்து கோயிலாச்சே, எப்படி உள்ளலாம் தூக்குடா? நான் என்ன கேட்குறேன், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்குது கோன் ஸ்பீக்கர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி, தெரியும்ல கூம்பு ஒடி ஒலிபரிப்புகள் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணை இருக்குது. இது தமிழகத்தில் எந்த இடத்துல நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு நீ காட்டேன். நான் பார்த்ததில்லை சார் இது வரைக்கும், இல்லை எங்கேயுமே இருந்தால் தானே பார்ப்பேன், எங்கேயுமே கிடையாது. இதை பற்றி உயர்நீதிமன்றம் கவலைப்படாது. கிளியர் கோர்ட் ஆஃப் கிளியர் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பேசாது, பேசாது, பேச பேசாது. ஏன் பேச மாட்டேறீங்க? ஏன் சார் இந்துக்கள்னால் இலச்சி வாயங்கன்றது இந்தளவுக்காக போகணும்? யோசிச்சு பாருங்கள்,
இப்போ அந்த ஒரு கோர்ட் ஆர்டர் எடுக்க முடியல, கோர்ட் என்ன பண்ணணும்? இறுதியாக ஒரே ஒரு கேள்வி மட்டும். சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் அதிரவிட்ட ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது சார். ஜெய் உதயநிதி, உதயநிதி வாழ்க என்ற நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அந்த கோஷம் நாடாளுமன்றத்தில் அதிரவிட்டது. அதற்கு பிறகு ஒட்டுமொத்த தேசனுடைய கவனத்தை இருந்திருக்கு, யார் இந்த உதயநிதி என்று பாராளுமன்ற. ஓ, இந்த மிக்சர் டிவி கண்டக்டெலாம் என்கிட்ட வந்து கேள்வியாக கேட்கிறேன் நீ. இல்லை சார், அதற்கு என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக காரங்க நிறைய பேர் ட்விட்டரில் போடுறது பார்க்க முடியுது. அவர் தான் இந்த 40-40 ஜெயிச்சது காரணம். அவருடைய உள்ளுக்குள்ள இருக்கிற சிரிப்பை அடக்கிட்டு சீரியஸாக மூஞ்சி வச்சுட்டு கேட்குறேன் சார். கஷ்டப்பட்டு கேட்குறேன் சார், தெரியும் எனக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, 40-40 ஜெயிச்சது அவர் தான் மூல காரணம். அவருடைய பேர் சொல்றோம், நீங்க வந்து கோட்சே வாழ்க அப்படின்னு சொல்றீங்க, நீங்க ஹிந்து ராஷ்டிர வாழ்கிறீங்க, ஜெய் ஹிந்துங்கிறீங்க, பாரத் மாதா ஜெய்ங்கிறீங்க, ஜெய் ஸ்ரீராம்ங்கிறீங்க, அதுக்கும் அதுக்கு உதயநிதி வாழ்க பரவாயில்ல அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்க பாத்துக்க, பாரத் மாதா கி ஜெய்க்கு உதயநிதி வாழ்க பரவாயில்ல. இதுக்கு நான் பதில் வர சொல்லணும்னு எதிர்பார்க்கறியா? போடுப்பா, தூக்கிட்டு கொண்டு பைத்தியகார ஹாஸ்பிட்டல போடுப்பேன். நல்லா சொல்லிட்டல, திமுகன்ற பேரை மாத்திட்டு கோமுக குத்தடிமை முன்னேற்ற கழகம். இதை நான் இப்போ இதில் சொன்னேன், யாத்திரையில் ஒரு இடத்துல பேசணும்னு சொன்னேன் தலைவர் கூட இருக்கும்போது. அதனால் அப்படி மாற்றி வச்சுருதான் கரெக்டு. அதில் என்ன கொடுமைன்னா, இது தயாநிதியெல்லாம் இப்போ முன்னாடி போன தடவை 10 வருஷம் கடைசியாக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததில்ல, 10 வருஷம் மன்மோகன் சிங், அப்பயே அமைச்சராயிருந்து பல ஊழலை பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபேமஸ் ஆனார். இவருக்கு சீனியர் தானே அவரெல்லாம். அது என்ன எமோஷனாக சொன்னார் பத்தியா? கிட்டத்தட்ட நிறைய எம்பிக்கள் சார், 9 பேர் சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன் சார், 9க்கும் மேற்பட்டவர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் 3 பேர் ஏவா வேலை பேர் சொன்னாங்க பத்தியா? அதுக்குள்ள கொத்தடிமைக்குள்ள கொத்தடிமை சார். அவர் ஜெயிச்சது காரணம் ஏவா வேலு அப்படின்னு நான் நம்பி அவர் சொல்கிறாரு. எப்போ யாராவது மோடி வாழ்கன்னு சொன்னாங்களா? யோசிச்சு பாருங்க, யாராவது மோடி வாழ்கன்னு சொன்னாங்களா? எத்தனை பேர் மோடியால் ஜெயிச்சாங்க? மோடி அவர்களுடைய நலத்திட்டங்கள் தானே அங்கே இத்தனை எம்பி போயிருக்கோம். ஆமாம். அப்புறம் நான் என்ன சொல்கிறேன், கொத்தடிமை மனோபாவம் அப்படிங்கிறது மக்களாட்சி தத்துவத்துக்கே ஆபத்தானது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுவும் அவரெல்லாம் நம்ம இவர் ஜெகத்ரட்சகன்லாம் உதயநிதினு சொல்கிறதுக்கு மனசு வரல இருக்கு. யார சொல்ல சொல்லி டார்ச்சர் பண்ணுறானுங்க, வாழ்க உதயா அப்படின்ட்டு போயிட்டார். புரியுதா? நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் பண்ணட்டும், இந்த காமெடிலாம் பண்ணட்டும், இது வந்து நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஒரே சோகமயமாக இருக்குது தமிழ்நாடு. இந்த பக்கம் கள்ளச்சாராயம் மரணம், அந்த பக்கம் கஞ்சா, இந்த பக்கம் பார்த்தனா தீவிரவாதி, இது வெஸ்ட் பெங்காலில் மேற்கு வங்கத்தில் இருக்க தீவிரவாதி, இங்கே வந்து நம்ம கோயம்பேட்டில் ஹோட்டலில் இஸ்திரி போட்டுட்ருக்காரு. என்ன குண்டு வெடிக்குது, குண்டு வெடிக்குது, சிலிண்டர் வெடிப்புங்கிறாங்க. இது மாதிரி எங்கே எந்த குண்டு வெடிப்பு நடக்குமோ, எங்கே என்ன நடக்குமோ நம்ம பதட்டத்தில் இருக்கிறோம். இது மாதிரி அடித்து உதயநிதி வாழ்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ண, அப்புறம் உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்குது இல்லை. நீங்கள் பாடுறீங்க, ஒவைசி அவர்கள் ஜெய் பாலஸ்தீன் என்று சொல்லி போயிருக்காரு. ஆ, பாரத் மாதா கி ஜெய் சொன்னால் தப்பான், ஆனால் ஜெய் பாலஸ்தீன் சொல்கிறாம கான்ஸ்டியூஷனை வச்சுன்னு ஒருத்தன் சுற்றிருந்தார்ல, அவர் எங்கே போனார்? யார் சார்? ராகுல் காந்தி. இப்போ வச்சிருக்காரு சார். ஆமாம், வச்சிருக்காருப்பா. தொடர்ந்து படி சொல்லுப்பா, வெறுமனே வச்சுருந்தா போதுமா? நீ என்ன பாரு, ராகுலோட கான்ஸ்டியூஷன் கையில் வச்சு சுற்றுறாருல, அதை திறந்து பாரு. அது ஏதாவது படித்த மாதிரி இருக்கான்னு பாரு, திறந்து கூட பார்த்துருக்க மாட்டார். சும்மா கையில் வச்சு நீ செட்ரா பட்டி காமெடி. எதிர்கட்சிகள் எம்பிகளுடைய இப்போ ஒரு கோரிக்கையாக இருக்குது, செங்கோல் எடுத்துகிட்டு அந்த இடத்துல கான்ஸ்டியூஷன் வைங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, சமாஜ்வாடி வந்து அது ரொம்ப என்ன சொல்கிறது, நம்ம நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் அந்நிய நாட்டு சித்தாந்தத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்மளுடைய ஐடியாலஜி புரியல. செங்கோலுங்கிறது மன்னராட்சிக்கான அடையாளம் கிடையாது, செங்கோல்ன்றது அறவழியில் ஆட்சி நடப்பதற்கான அடையாளம். ரூல் ஆஃப் லான்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். இப்போது நீ ஒரு அதிகாரி, இல்லை நீ ஒரு சிஎம், நீ ஒரு அமைச்சர் அப்படின்னு சொன்னால், நீ சரகடிகிறன்னு உதாரணம் சொன்னால் சோகமாயிடுற, நீ அமைச்சர்னு சொன்னால் சந்தோஷமாயிடுற. வெரி குட். உனக்கு என்ன ரூல் இருக்கோ அந்த ரூல் ஆஃப் லாவில் தான், சட்டத்தில் தான் நீ ஆட்சி பண்ணுமே ஒழிய. இப்போ ஒரு கலெக்டர் அப்படின்னு சொன்னால், எனக்கு ரூம் இருக்குது, ஒரு ஸ்டேனோ இருக்கிறாங்கன்னு என்ன வேணாலும் ஆர்டர் போட்டுற முடியாது. சட்டத்துக்கு உட்பட்டு அந்த ஆர்டர் போடுறதுக்கு உனக்கு அதிகாரம் இருக்கா சட்டத்தில்ன்னு பார்க்கணும். தட் இஸ் கால்ட் ரூல் ஆஃப் லா. இந்த ரூல் ஆஃப் லான்ற கான்செப்ட் லேட்டஸ்ட்டு லீகல் ஃபீல்டில் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்டு. ஆனால் அதை 1000-கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே செங்கோல் வடிவத்தில் நம்மளால் சொல்லிட்டு போய், அறத்தின் ஆட்சி, தர்மத்தின் ஆட்சி. நீ மன்னன்னு சொன்னால் உனக்கு அன்ஃபெட்டட் பவர் இருக்குன்னா நீ என்ன வேணாலும் பண்ணுற முடியாது. அற வழியில் அறம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் பின்பற்றியாகணும், பின்பற்றணும். இப்போ பாகுபலியில் ஒரு காட்சி வரும், இந்த அனுஷ்காவை வந்து கையிலலாம் வந்து விலங்கு மாட்டி, நீலாம்பரி அந்த அம்மா பேர் என்ன? நான்லாம் சின்ன வயசில் படையப்பா படம் ஊற்று, அவங்க பேரே நீலாம்பரின்னு வருது. உனக்கு வந்து போச்சா? ராஜமாதா, ராஜமாதா சிவகாமி கேரக்டர் வந்து அந்த இப்போயும் அந்த அந்த அம்மா பேர் உங்களுக்கு ஞாபகம் வரல, அந்த நடிகை பேரில் பரவாயில்ல, அந்த சிவகாமி பேர் கேமரா தம்பிக்கும் ஞாபகம் வரல. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த தண்டனை, இந்த குற்றத்துக்கு என்ன தண்டனைன்னு சொல்லி பக்கத்தில் ஒருத்தரை கேட்பாங்க. அவர் உடனே என்ன சொல்வார், ரூல்ஸ் எடுப்பார். ரூல்ஸ் எடுத்து இந்த குற்றத்துக்கு இவங்க வந்து இந்த அரண்மனை விட்டு வெளில போகணும்,
இந்த சீன் இருக்குல்ல, இது எதை டெபிக் பண்ணுதுன்னா, நான் ராஜா, நான் என் இஷ்டத்துக்கு சொல்ல முடியாது, ரூல்ஸை பார்த்து தான் நான் ஆர்டர் போட முடியும். உனக்கு புரியுதா அந்த விஷயம்? இதுதான் செங்கோல் ஆட்சிங்கிறீங்க, இதுதான் அரத்தின் ஆட்சி. இது ஒரு உதாரணம், இது ஒன்று உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ மனுநீதி சோழன் இருக்கான், மனுநீதி சோழன் வந்து அவனுடைய தேர்காலில் வந்து கண்ணுக்குட்டி செத்து போயிருது. என்ன ஓட்டினவன் டிரைவர், என்ன அந்த இளவரசனுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, ஏன் இளவரசனை கொல்லணும்? அந்த வழியை நான் அனுபவிக்கிறேன் ஏற்கனவே சொல்லியிருக்கல. ஆமாம் சார், வெரி குட் பாய், நீ தான் நல்லா ஃபாலோ பண்ணுறேன். கண்ணுக்குட்டியை இழந்து அந்த பசுமாடு படுகிற வேதனையை என்னுடைய இளவரசனை இழந்து நானும் அனுபவிக்கணும்னு அந்த மன்னன் நினைக்கிறான். மன்னனுக்கே அந்த தண்டனையை அறக்கோட்பாடுகள் சொல்லுது. இந்த அறக்கோட்பாட்டிலேருந்து வழிவிட்டேன்னா உடைய கோல் வளைஞ்சிருச்சுன்றவாங்க. இப்போ சிலப்பதிகாரத்தில் அந்த மன்னன் வந்து விசாரிக்காமல் கோவலனுக்கு தண்டனை கொடுத்துட்றான். அப்போ அவன் கோல் என்னாவது? மதுரை மன்னனுடைய கோல் என்னாவது? வளைஞ்சிருது. ஆனால் நீ கரெக்டாக இருக்க அப்படின்னு சொன்னால் அந்த கோல் நேராக இருக்குது. ஆட்சி செய்வது அந்த கோல், அதிகாரங்களின் இடத்தில் இருந்தாலும் கூட அந்த அறத்தின் வழியில் என்ன அதிகாரங்கள் எனக்கு சொல்லப்பட்டதோ அந்த வழியில் தான் நடக்கணுன்றதற்கான அடையாளம் செங்கோல். இப்போ உலகத்தில் பல நாடுகள்லேருந்து வந்து பார்க்குறவன் என்ன சொல்லுவான், ரூல் ஆஃப் லாங்கிற கான்செப்ட்டு மோஸ்ட் எவால்வ்டு வெர்ஷனில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவில் இருக்குன்னு நினைப்பான். செங்கோலை பார்த்தானா புரியுதா உனக்கு? இதை வந்து இங்கே இருக்கிறவங்க பார்த்தா இத்தனைக்கும் அந்த செங்கோல் தமிழ்நாட்டிலேருந்து போச்சு, இது ஆதீனத்துலேருந்து போச்சு. ஒருத்தரும் கட்டுக்க மாட்டுறாங்கப்பா, சமாஜ்வாடி தூக்கணுங்கிறது. தமிழ்நாட்டிலேருந்து போய் நான் தான் சொன்னேன்ல, முந்திரி பக்கோடாதான்ப்பா சாப்பிடுவாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு. ஆராசா அவர்கள் வந்து முட்டை போண்டாலன்னு வருத்தப்பட்டார். அதான்ப்பா, அதான் முட்டை போண்டாலன்னு வருத்த போகிறதோடு உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு. அங்கே என்ன போண்டா இருக்கோ அதை சாப்பிட்டு வர்றது தான் வேலை. ஏன் தமிழ்நாட்டிலேருந்து நேருவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இது தமிழ்நாடு ஆதீனம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்காரு. தமிழர்களுடைய வரலாற்று பெருமை சீமான் பேசலப்பா, நான் தான் சொல்கிறேனே, தமிழ் தேசியம் என்பதே போலி. தமிழ் தேசியம் என்பது இங்கே வந்து உண்மையே கிடையாது. தமிழும் தேசியமும் தான் நீங்கள் பேசப்படணும், நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். தமிழும் தேசியமும் பேசப்படணும். தமிழ் தேசியம் பேசப்படுறதுனால யாருக்கும் எந்த புண்ணியமும் கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒரு வரலாற்று பெருமை அதை தூக்கணும்னு சமாஜ்வாடி பேசுது. நான் தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு அதை பற்றி பேசினா தெரியல சார். எனக்கு பேச மாட்டாங்க ஏன்னா தமிழ் கலாச்சாரம் என்னென்னு தமிழ் இலக்கியங்களை பார்த்தா தானே புரியும். அப்படி பார்த்தா தான் இறையல்ல உங்களுக்கு குழப்பமே வராதே, திராவிடம் என்பது அழிக்கப்படணுன்றதில் யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் திராவிடம் அழிக்கப்பட்டு அங்கே தேசியம் வரணும், தமிழ் வரணும், தமிழும் தேசியமும் வரணும். தமிழ் தேசியம்ன்ற இல்லாத இனவாதம் மறுபடியும் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது மீண்டும் என்ன ஆகும், தமிழர்களுக்கான ஒரு குழப்ப சித்தாந்தத்தை தான் அது முன்வைக்கும். ஓகே, அதனால் அங்கே இருக்கிற செங்கோல் என்பதற்கான அடையாளம் அறம், அறத்தின் வழியிலான ஆட்சி நடக்கிறது அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கிறது. அது மெக்கலாட்சி மன்னராட்சிங்கிறதுலாம் வெளிநாட்டு சித்தாந்தத்தில் ஊறி போன ராகுல் மாதிரி ஆளுங்க, சம்பாஜிவாடி மாதிரி ஆளுங்க பேசுகிறது. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழாக பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.